ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பிரியாணி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு 200 கிராம் சீரக சம்பா அரிசியை கழுவிட்டு வச்சுருக்கேன். சிக்கன் தேவையான அளவு எண்ணெய், பட்டை 3 ஏலக்காய், 1 கல்பாசி, சோம்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, பிரியாணி மசாலா, கொத்தமல்லி தழை, அது வந்து புதினா, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், தயிர் 1 கப். வாங்க ரெசிபிக்குள்ளே போகும். ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் காஞ்சோன்னே சோம்பு, பட்டை 3 ஏலக்காய், கல்பாசி, சோம்பு நல்லா பொரியணும், பச்சை மிளகாய், வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும், தக்காளி, உப்பு, பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள், கொத்தமல்லி, புதினா, இரநூறு கிராம் சிக்கன். தயிர் ரெண்டரை கப், தண்ணி, தண்ணி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். 200 கிராம் சீரக சம்பா அரிசி, போட்டுவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு கொஞ்சம் கூட இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பிரியாணிக்கு. மறுபடியும் இதை மூடி வச்சு 35 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போது பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்டில் இறக்கும்போது நெய் ஊற்றிக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். சர்வ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பரான டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.